விஸ்வ ஹிந்து பரிஷத் பூசாரிகள் பேரமைப்பு சார்பாக கிராம கோவில் பூசாரிகளுக்கு ஊக்கத்தொகை, ஓய்வூதியம், பூசாரிகள் நலவாரியம், பூசாரிகளுக்கு இலவச வீடு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதில் விஹெச்பி கோட்ட பொறுப்பாளர் திரு சுப்பையாஜி, பூசாரிகள் பேரமைப்பு மாவட்ட தலைவர் ஆறுமுகம் நம்பிஜி, விஹெச்பி மாவட்ட தலைவர் முத்துக்குமார்ஜி, மாவட்ட பொறுப்பாளர்கள் இசக்கிஜி, வடிகறிஞர் பிச்சாண்டி மற்றும் பூசாரிகள் பேரமைப்பு பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்ட பூசாரிகள் பேரவை சார்பாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நலவாரிய உறுப்பினர்கள் புதுப்பிக்கவும், நலவாரிய உறுப்பினர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் அரசு உடனடியாக செய்யவும், இந்து அறநிலைத்துறை கீழ் இயங்கும் அனைத்து கோயில் பூசாரிகளுக்கும் கொரோனா கால நிவாரண நிதி வழங்கியது போல் கிராம கோயில் பூசாரிகளுக்கும் நிவாரண நிதி உடனடியாக வழங்கி தமிழக அரசு அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் என்றும், 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நலவாரிய பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை உடனடியாக சரி செய்து உடனடியாக நலவாரிய சிறப்பாக இயங்கிட, இவர்களை எல்லாம் முழு பலன் பெற்றிட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து கால அவகாசம் நீட்டிப்பு இல்லாமல் இவர்களுக்கு பணிக்குடையும் மாத ஊதியமும் ஓய்வூதியமும் கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை திருநெல்வேலி மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத்தும் அதன் கீழ் இயங்கும் பூசாரிகள் பேரவையும் கேட்டுக்கொள்கிறேன்.